வணக்கம் மாணவர்களே, நான் நலங்கிள்ளி. நான் என்னுடைய ஆங்கில ஆசான வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்முடைய 7வது வகுப்பு. நம்ம 6வது வகுப்பில் நம்ம கொடுத்துருந்த இந்த ஹோம்ஒர்க்ஸை அதற்கான விடைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நான் இங்கே அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான பாஸ்ட் டென்ஸை கூட நான் கொடுக்கல. நம்ம விரைவாக இதற்கான விடைகளை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த முதல் 3 படிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம 4வது படி மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம். 4வது படி, அதுக்கு என்ன செய்யணும்? வினா வாக்கியத்தை அப்படியே எழுதி வச்சுக்கணும். ஆர் தே இன் த பார்க். இங்கே என்ன செய்கிறோம்? அதே மாதிரி ஆர் தே இன் த பார்க்கை அப்படியே எழுதி வச்சுக்கிறோம். சரியா, நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டேன். ஏன், எங்கே, எப்போது, எப்படிங்கிற சேர்த்துட்டேன். அப்போ ஆர் தே இன் த பார்க்குங்கிறத எழுதிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த டபுள்யூஹெச் எல்லாத்தையும் போட்டுற வேண்டிதான். ஒய், வேர், வென், ஹவ் அதெல்லாம் போட்டுற வேண்டிதான். அதே மாதிரி தான் இங்கேயும் நெகட்டிவ் க்வெஸ்சன். இப்போ ஆர் தே நாட் இன் த பார்க், அதை அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஆர் தே நாட் இன் த பார்க். அதே மாதிரி இங்கே வந்து என்ன செய்கிறோம்? ஒய், வேர், வென், ஹவ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆர் தே நாட் இன் த பார்க்னு எழுதிடுறோம். அடுத்து யார் அப்படிங்கிறதுக்கு வரோம். அவர்கள் யார்? அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவங்க யாருன்னா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? அவங்க டீச்சர்ஸ், அவர்கள் ஆசிரியர்கள், அல்லது அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் அவர்கள் யாராக இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அவங்க யாராக இல்லை, அவங்க டீச்சராக இல்லை, அவங்க டாக்டராக இருக்காங்க. அப்போ ஹூ ஆர் தே நாட். இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? எழுதி வச்சுங்க, நான் உங்களை எதிர்பார்க்குறேன். நீங்கள் நான்லேருந்து அவை வரைக்கும் 14 சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டுக்கும் ஹூ வரைக்கும் எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது நம்ம எழுதிக்க இந்த வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஒரு தப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த தப்பு என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். நாம் இப்போ டபிள்யூஹெச் வாக்கியங்களில் எந்த ஒரு வாக்கியம் தப்புன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு விதி 1 தெரியணும். விதி 1 என்ன? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் என்றால் என்ன? நம்பர் 1, இப்போது நடக்கும் செயல். நம்பர் 2, பொதுவாக நடக்கும் செயல். நாம் இப்போதைக்கு பொதுவாக நடக்கும் செயலை கொஞ்சம் தள்ளி வைப்போம், இப்போதுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம். சரியா, இப்போ பொதுவான வாக்கியங்களை, நேர்நிறை வாக்கியங்கள், எதிர்மறை வாக்கியங்கள் ரெண்டையும் நான் எழுதியிருக்கேன். அவள் பள்ளியில் ஏன், எங்கே, எப்போது, எப்படி இருக்கிறாள். அதே மாதிரி தான் இங்கேயும் அவள் பள்ளியில் ஏன், எங்கே, எப்போது, எப்படி இல்லை. ரெண்டும் எழுதியாச்சா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இப்போ இப்போதுங்கிறத பற்றி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அவள் இப்போது ஏன் பள்ளியில் இருக்கிறாள், அவள் இப்போது எங்கே பள்ளியில் இருக்கிறாள், அவள் இப்போது எப்படி பள்ளியில் இருக்கிறாள். நம்ம எப்போது அப்படிங்கிறது தானே எப்படிக்கு முன்னாடி எழுதுவோம். நம்ம இப்போதுங்கிறது இப்போ எழுதலை இல்லையா, ஏன்னா அதான் சிக்கலுக்குரியது. அது என்னன்ட்டு பார்ப்போம். அவள் இப்போது எப்போது பள்ளியில் இருக்கிறாள்? எழுத முடியுமா? இப்போது எப்போதுன்னு எழுத முடியுமா? கேட்கவே வேடிக்கையா இல்லை? இப்போது எப்போதுன்ட்டு ஏன் வேடிக்கையா இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு கேள்வி எதுக்காக கேட்குறோம்? நமக்கு ஒரு விஷயம் தெரியாத போதுன்னு கேள்வியே கேட்குறோம். நமக்கு ஒன்று தெரியல, என்ன தெரியல? அவள் இப்போது ஏன் பள்ளி கொடுத்துருக்கான்னு தெரியல. அப்போ அதுக்கு பதில் என்ன? அவள் படிக்கிறதுக்காக பள்ளி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி தான் அவள் இப்போது எங்கே பள்ளியில் இருக்கிறாள், அது நமக்கு தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியல. பள்ளிக்கூடத்தில் இருக்கான்னு தெரியும், பள்ளிக்கூடத்தில் எங்கே இருக்கான்னு தெரியல. அவள் தலைமை ஆசிரியர் அறையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்து என்ன? அவள் இப்போது எப்படி பள்ளியில் இருக்கிறாள், நமக்கு தெரியல. அவள் யூனிஃபார்மில் இருக்காளா இல்லாட்டி வண்ண உடையில் இருக்காளா அப்படின்ட்டு தெரியல. அதனால் எப்படின்னு கேட்குறோம். சரி, நமக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சா? ஆனால் எப்போதுங்கிறத பற்றி நம்ம ரெண்டு பேரும் இந்த வினாடி இப்போ இருக்கோமே, அதை பற்றி எப்படி சந்தேகம் வரும்? எப்போதுன்னு இப்படி கேட்க முடியும், அதை போய் தான் இருக்கோமே, நானும் நீங்களும் இருக்கோமே. அதனால தான் பார்க்க ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போது எப்போதுன்னு நம்ம கேட்க முடியாது. அதான் அந்த எப்போதுங்கிறது நான் ரொம்ப வித்தியாசமானது. சரியா, அப்போ இப்போதுங்கிறத கிராஸ் பண்ணிடுறோம். சரி,
அப்போ வந்து அவள் எப்போது பள்ளியில் இருக்கிறான் எப்போ வரும் நான் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலான்னு சொன்னேன் இல்லையா அந்த பொதுவாக நடக்கும் செயல் அது அவள் எப்போது பள்ளியில் இருக்கிறாள் அப்படின்ட்டு இப்போ கேள்வியை கேட்போமா அவள் எப்போது பள்ளியில் இருக்கிறாள் இப்போ என்ன சொல்லலாம் அவள் 10 மணிக்கு பள்ளியில் இருக்கிறாள் அதுக்கு என்ன அர்த்தம் அவள் தினம் பள்ளிக்கூடத்தில் 10 மணிக்கு இருக்கான்னு அர்த்தம் இது பொதுவாக நடக்கும் செயல் இல்லையா அப்போ எப்போதுன்னு வந்தாலே அது பொதுவாக நடக்கும் செயல் தான் சிம்பிள் பிரசனன்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி வரக்கூடாது சரியா அதனால் நீங்கள் இந்த வகுப்பு முழுக்க நான் நடத்துகிற இந்த எல்லா வகுப்புகள் முழுக்க நீங்கள் எப்போதுன்னு வந்தாலே அதை சிம்பிள் பிரசனன்ஸில் பொதுவாக நடக்கும் செயலாக மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் இப்போது நடக்கும் செயலாக புரிஞ்சிக்கக்கூடாது எப்போதில் இப்போது நடக்கும் செயலுக்கு வேலையே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி நம்ம என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இன்னும் கண்டுபிடிக்கல அடுத்து பார்ப்போம் இதை நம்ம நெகட்டிவாக மாத்துறோம் எப்படி மாத்துறோம் இருக்கிற அளவு வந்து இல்லை அப்படின்ட்டு மாத்துறோம் இல்லை இங்கேயும் இல்லை இதில் இந்த மூணுமே பிரச்சனை இல்லை இந்த மூணும் பிரச்சனைக்குரிய வாக்கியங்கள் இல்லை இப்போ எது பிரச்சனை திருப்பியும் இந்த எப்போதுங்கிறது தான் பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை அவள் எப்போது பள்ளியில் இல்லை அப்படிங்கிறது என்ன பிரச்சனை அதை நம்ம பார்ப்போம் தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் அப்படி இல்லை தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த பி வெர்பில் சரியாக ஒன்று இருக்குது என்ன இருக்குது நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்குறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு சொல் இருக்குது என்ன சொல் இருப்பதில்லை இருப்பதில்லை இதான் அந்த பொதுவாக நடக்கும் செயலுக்காகவே இருக்கிற எதிர்மறை வினைச்சொல் இது பி வெர்புக்கு மட்டும் இல்லை எல்லா வினைச்சொற்களும் இப்படி தான் சரியா தமிழில் வந்து இருப்பதில்லை அப்படின்ட்டு சிம்பிள் பிரசனன்ஸில் நெகட்டிவாக பேசுனா அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பொதுவாக நடக்கும் செயலை பொறுத்த வரைக்கும் அப்போது எப்போது வந்தாலே இப்போ நடக்கிற செயல் இல்லைங்கிறதுனால அது பொதுவாக தான் நடக்கும் செயல் அப்படிங்கிறதுனால இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இருப்பதில்லை அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் அப்போ என்ன கேட்கணும் ஒரு கேள்வி கேட்கலாம் அவள் எப்போது பள்ளியில் இருப்பதில்லை அவள் காலம்பரம் 10 மணிக்கு பள்ளியில் இருப்பதில்லை அவன் வந்து காலம்பரம் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருப்பதில்லை இப்போ புரிஞ்சா இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரும்ன்ட்டு இவ்வளோதாங்க அப்போ எந்த வாக்கியம் தப்பு நம்ம எழுதுறதுல அவள் எப்போது பள்ளியில் இல்லை அப்படின்னு எழுதுனது தான் தப்பான வாக்கியம் இப்போ கண்டுபிடிச்சாச்சா அப்போ என்ன வரும் அவள் எப்போது பள்ளியில் இருப்பதில்லை அப்படின்னு மாற்றி எழுதிங்க நீங்கள் எழுதுனது எல்லா எழுவாய்களுக்கும் இப்போ மாற்றி எழுதிங்க என்ன குழப்பமாக இருக்கா புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் திருப்பி 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 இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அப்படி உருவாட்டி புரியலைன்னா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க நான் அடுத்த வகுப்பில் கட்டாயம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரியா இப்போ நம்ம எதிர்காலத்துக்கு போகலாமா எதிர்காலத்துக்கு போகலாமாண்ணா ஏதோ நான் வந்து ஜோசியம் பார்த்து உங்கள் எதிர்காலத்தை கணிக்கணும்னு நினச்சிக்காதீங்க நம்ம உண்மையிலேயே எதிர்காலத்துக்கு போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னே வாக்கியங்கள் எழுதிட்டு இருக்கீங்களே எப்போ சார் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்கு அதாவது எதிர்காலத்துக்கு எப்போ போக போகிறீங்க அப்படின்னு கேட்டே இருக்காங்க அவசரப்படாதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன்ல ஒவ்வொரு வகுப்பாக வரும்போது நானாக நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அது தொடர்ச்சியாக வரப்போகுது இல்லையா இப்போ நம்ம எதிர்காலத்துக்கு போகலாமா நம்ம இது வரைக்கும் பார்த்தபடி கண்ணகி பள்ளியில் இருக்கிறாள் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கண்ணகி பள்ளியில் இருந்தாள்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தமிழில் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இதுக்கு என்ன நமக்கு எல்லாம் தெரியும் கண்ணகி பள்ளியில் இருப்பாள் இதுக்கு என்ன ஒரு முதல்ல கண்ணகிக்கு கண்ணகி போட்டுருவோம் அப்போது ஃப்யூச்சர் டென்ஸுக்கான வெர்பு என்ன அடுத்த கேள்வி இல்லையா உடனே வெர்பு எழுதியானோம்ல இங்கிலீஷில் சப்ஜெக்ட் பக்கத்துலேயே அப்போ ஃப்யூச்சர் டென்ஸுக்கான வெர்பு என்னங்கிற கேள்வி வரும்ல இப்போ கண்ணகிக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன பார்த்தோம் எஸ் அதோடய பாஸ்ட் டென்ஸ் என்ன வாஸ் அதோடய ஃப்யூச்சர் டென்ஸ் என்ன
இங்கிலீஷ் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, ஃபியூச்சர் டென்ஸ்னு வெர்பே கிடையாது தெரியுமா உங்களுக்கு. தமிழில் வந்து இருக்கிறாள் இருந்தால் இருப்பாள்னு இப்போ எழுதியாச்சு இல்லையா, அடுத்து ஒரு மெயின் வெர்புக்கு வாங்க. சாப்பிடுகிறாள் சாப்பிட்டால் சாப்பிடுவாள், ஓடுகிறாள் ஓடினாள் ஓடுவாள் இல்லையா, இந்த மாதிரி மூணு டென்ஸுக்குமே இருக்குது. இங்கிலீஷில் வந்து சாப்பிடுகிறாள் எடுத்துக்குவோமே, சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈட், அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, இது பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். அதோட ஃப்யூச்சர் டென்ஸுக்கான வெர்பு என்னப்பா, யாராவது வரைக்கும் படிச்சிருக்கோமா ஃப்யூச்சர் டென்ஸுக்கான வெர்புன்ட்டு, கிடையவே கிடையாது இல்லையா. ஈட் ஏட் ஈட்டன்னு படிப்போம், ஈட்டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஈட் ஏட் தான் இருக்குது இல்லையா, ஃப்யூச்சர் டென்ஸுக்குன்னு ஒரு வெர்பு இங்கிலீஷில் கிடையாது. அப்போ இது எப்படி இங்கிலீஷ் சமாளிக்குது, எப்படி சமாளிக்குதுன்னா, அந்த ப்ரெசன்ட் வெர்பு அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கோம் சரியா. இப்போ வந்து நம்ம படித்தபோது என்ன பார்த்தோம், இரு அப்படிங்கிறதுக்கு பொதுவானது எடுத்துக்குது, இருங்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட்ஸுக்கான வெர்பு எடுத்து அப்படியே எழுதி வச்சுதுன்னு பார்த்தோம்ல, அந்த இரு பின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பியோட ப்ரெசன்ட்ஸ் ஃபார்ம் என்ன, ஆம் ஈஸ் ஆர், இது மூணும், இந்த மூணையும் சேர்த்து மொத்தமாக பொதுவாக பி அப்படின்னு எழுதிக்கிறாங்க, பி அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ இது எப்படி வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகும், இது எப்படி ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகும் இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சாலையில் போயிட்டுருக்கோம், அங்கே வந்து ஒரு சிக்னல் இருக்குது இல்லையா, அப்போ சிவப்பு விளக்கு இருந்து என்ன செய்வோம், டக்குன்னு நின்றுவோம். அடுத்து பச்சை விளக்கு இருந்துச்சுன்னா நம்ம போயிடுவோம். இந்த சிவப்பு பச்சைங்கிறது என்ன, ஒரு குறியீடு தான் இல்லையா, அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. சிவப்புனா நிற்கணும், பச்சைனா போகணுங்கிறது நம்ம நமக்குள்ளே பண்ணிக்கிட்ட ஒரு ஏற்பாடு இல்லையா, இதான் சிக்னல், நிற்கிறது போகிறது, சிவப்பு பச்சை, இது ஒரு சிக்னல். அப்போ எதிர்காலத்துக்குன்னு இங்கிலீஷில் ஒரு சிக்னல் இருக்குது, அதாவது அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது என்ன செய்யும், எதிர்காலத்தை குறிக்கிறதுக்காகவே ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை, நீங்களாம் கேள்விப்பட்டது தான், வில், என்ன வார்த்தை, வில். அப்போ கண்ணகி வில் பி இன் ஸ்கூல் சரியா. அப்போ இது முதல் ஸ்டெப், நேர் நிறை வாக்கியம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன, ரொம்ப ஈஸி, இப்போ எதிர்மறை வாக்கியம், கண்ணகி பள்ளியில் இருப்பாளுக்கு ஆப்போசிட் என்ன, இருக்க மாட்டாள். இருக்க மாட்டாள், அதுக்கு என்ன செய்யணும், பி பக்கத்தில் நாட் சேர்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, வில் பக்கத்தில் நாட் சேர்ப்பாங்க. அப்போ கண்ணகி வில் நாட் பி இன் ஸ்கூல், கண்ணகி வில் நாட் பி இன் ஸ்கூல். இது எப்படி பார்த்துருக்கீங்க, எதிர்மறையாச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியணும், என்ன தெரியணும், விதி நாலு தெரியணும். ஒரு வாக்கியத்தை எதிர்மறையாக்குவதற்கு துணை வினைச்சொல் அருகில் நாட் சேர்க்க வேண்டும், கண்ணகி வில் நாட் பி இன் ஸ்கூல். இது அநேகமாக துணை வினைச்சொல்ல ஒரு இண்டிகேட்டர் தான், இங்கே நம்ம அது பக்கத்தில் நாட் சேர்க்கிறோம், கண்ணகி வில் நாட் பி இன் ஸ்கூல். இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன, மூணாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப்பு என்ன வாக்கியம், வினா வாக்கியம் இல்லையா. இது வந்து விதி அஞ்சு, விதி அஞ்சு என்ன, ஒரு தமிழை பார்த்துருப்போம், கண்ணகி பள்ளியில் இருப்பாளா, இருப்பாளா, இதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள், சப்ஜெக்ட் முன்னாடி வில்ல கொண்டு வந்துடணும் சரியா. இத்தனை விதி அஞ்சு, அப்போ வில் கண்ணகி பி இன் ஸ்கூல், வில் கண்ணகி பி இன் ஸ்கூல். அடுத்து என்ன, கண்ணகி பள்ளியில் இருக்க மாட்டாள்ங்கிறது கேள்வியாக மாறணும். இப்போ கண்ணகி பள்ளியில் இருக்க மாட்டாளா,
இருக்க மாட்டாளா? இதுக்கு நான் இங்கிலீஷ் திருப்பி வில்ல முன்னாடி கொண்டு போக வேண்டியதான். வில் கண்ணகி நாட் பி இன் ஸ்கூல், ரைட்? அடுத்து என்ன ஸ்டெப்பு? நாலாவது ஸ்டெப் என்ன? டபிள்யூஹெச் வாக்கியம். இப்போ டபிள்யூஹெச் வாக்கியத்தை தமிழுக்கு எழுதுவோமா? கண்ணகி பள்ளியில் ஏன் இருப்பாள்? கண்ணகி பள்ளியில் ஏன் இருப்பாள்? இதுக்கு என்ன செய்யணும்? வினா வாக்கியத்தை அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கணும் இல்லையா? ஞாபகம் இருக்க விதி யாரு? அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கணும். போன கிளாஸ்ல படிச்சது தானே விதி யாரு? என்ன செய்யணும்? வில் கண்ணகி பி இன் ஸ்கூல் எடுத்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. வில் கண்ணகி பி இன் ஸ்கூல், வில் கண்ணகி பி இன் ஸ்கூல். இப்போ என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள் தானே. எழுதி வச்சுக்கிட்டு டபுள்யூஹெச் எடுத்து முன்னாடி போட்டுற வேண்டியதான். அப்போ ஏன்ங்கிறத எடுத்தீங்க இங்கிலீஷில் ஒய் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு கதை. ஒய் வில் கண்ணகி பி இன் ஸ்கூல். அப்புறம் இதுக்கு நெகட்டிவ் என்ன? கண்ணகி பள்ளியில் ஏன் இருக்க மாட்டாள்? கண்ணகி ஏன் பள்ளியில் இருக்க மாட்டாள்? அதுக்கு என்ன செய்யணும் திருப்பி? வில் கண்ணகி நாட் பி இன் ஸ்கூல எடுத்து அப்படியே எழுதி வச்சுங்க. வில் கண்ணகி நாட் பி இன் ஸ்கூல், வில் கண்ணகி நாட் பி இன் ஸ்கூல். திருப்பி எடுத்து முன்னாடி ஒய்ய போட்டுக்க வேண்டியதான். ஒய் வில் கண்ணகி நாட் பி இன் ஸ்கூல். புரிஞ்சா? அடுத்தடுத்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கற்றுக்கிட்டது தானே. எனக்கு அடுத்து என்ன? கண்ணகி பள்ளியில் எங்கே இருப்பாள்? சரியா? அடுத்து இங்கே என்ன? கண்ணகி பள்ளியில் எங்கே இருக்க மாட்டாள்? அப்போ என்ன செய்யணும் திருப்பியும்? ஒய்க்கு பதிலாக வேர். ஒய்க்கு பதிலாக வேர். இங்கேயும் ஒய்க்கு பதிலாக வேர். அடுத்து என்ன? எப்போது. அப்புறம் அதுக்கு என்ன? கண்ணகி பள்ளியில் எப்போது இருப்பாள்? இங்கேயும் எப்போது. கண்ணகி பள்ளியில் எப்போது இருக்க மாட்டாள் இல்லையா? இப்போ வேறுக்கு பதிலாக வென். இங்கேயும் வேறுக்கு பதிலாக வென், ரைட்? அடுத்து உங்க கடைசி ஒன்று இல்லையா? அடுத்து கண்ணகி பள்ளியில் எப்படி இருப்பாள்? எப்படி இருப்பாள்? கண்ணகி பள்ளியில் எப்படி இருக்க மாட்டாள்? இருக்க மாட்டாள். ஓகே, கண்ணகி பள்ளியில் எப்படி இருக்க மாட்டாள்? என்ன செய்யணும் திருப்பி? அதே தான், வெண்ணுக்கு பதிலாக ஹவ். வெண்ணுக்கு பதிலாக ஹவ். ஒவ்வொன்றா எழுதிட்டு வரீங்களா இல்லையா? பாஸ் பண்ணி எழுதிங்க. அடுத்து கடைசியாக என்ன? யார். யாருக்கு நம்ம எப்போதும் போல் பள்ளியில் எடுத்துருவோம்.
கண்ணகி யாராக இருப்பாள் இங்க என்ன வரும் இங்கேயும் பள்ளியில நம்ம எடுத்துறோம் சரியா கண்ணகி யாராக இருக்க மாட்டாள் முதல்ல வந்து நாம பண்ண மாதிரி இங்க இன் ஸ்கூல எடுத்துறோம் இன் ஸ்கூல எடுத்துறோம் அங்கே வந்து இங்க இன் ஸ்கூல எடுத்துறோம் சரியா இங்க क्वेश्चन வர போகுது பாத்துக்கலாம் அப்ப கண்ணகி யாராக இருப்பாள் கண்ணகி யாராக இருக்க மாட்டாள் இப்போ என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் ஹவ் எடுத்துட்டு ஹூ வில் கண்ணகி பி இங்க ஹவ் எடுத்து ஹூ போட்டா ஹூ வில் கண்ணகி நாட் பி ஹூ வில் கண்ணகி நாட் பி இப்போ புரிஞ்ச ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம நாலு படிகளையும் ஃபியூச்சர் டென்ஸ்ல கடந்தாச்சா நம்ம வந்து இத்தனை நாள் பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் வந்து நாம தெளிச்சு ஊறினதுனால இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இவ்வளவு தாங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அடுத்து நம்ம வேலை என்ன எல்லா எழுவகைகளையும் வச்சு நம்ம கேள்வி அமைக்க வேண்டியதுதான் அதான் நம்ம எக்ஸசைஸ் அதான் நம்ம ஹோம்ஒர்க் எப்போதும் போல் 14 சப்ஜெக்ட் எடுத்துங்க இது எல்லாத்துக்கும் இதையே வச்சு எழுதுங்க இங்கே நமக்கு நிம்மதியான பாட்டு என்ன தெரியுமா இந்த ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அதுக்கு பி வெர்புக்கு ரெண்டு கேள்வி கேட்குறது இது எதுவுமே இங்கே இல்லை திருப்பி 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 இந்த வில் பி வில் நாட் பி திருப்பியும் இங்கே வில்லு வில்லு அப்புறம் என்ன என்ன வரும் எல்லாம் வில்லு 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 தான் இங்கே வந்து இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் இதுக்கெல்லாம் இடம் இல்லாத ரொம்ப வசதியாக போச்சு எல்லாம் வில் பி வில் பி வில் பி வில் நாட் பி வில் நாட் பி வில் நாட் பி அந்த கேள்வி எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒய் வேர் வென் ஹவ் ஹூ இவ்வளோதான் விஷயம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபியூச்சர் டென்ஸுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க வாய்ப்பு இருந்தால் ரெண்டு பக்கத்தை நோட்டை விரித்து வச்சுக்கிட்டு மூணாக பிரித்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் மூணு எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் பள்ளியில் இருக்கிறேன் ஐ ஆம் இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இருந்தேன் ஐ வாஸ் இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இருப்பேன் ஐ வில் பி இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இல்லை ஐ எம் நாட் இன் ஸ்கூல் நான் பள்ளியில் நேற்று இல்லை ஐ வாஸ் நாட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே நான் பள்ளியில் இருக்க மாட்டேன் ஐ வில் நாட் பி இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இருக்கிறேனா ஆம் ஐ இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இருந்தேனா வாஸ் ஐ இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இருப்பேனா வில் ஐ பி இன் ஸ்கூல் நான் பள்ளியில் இல்லையா ஆம் ஐ நாட் இன் ஸ்கூல் நான் பள்ளியில் நேற்று இல்லையா வாஸ் ஐ நாட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே நான் பள்ளியில் இருக்க மாட்டேனா வில் ஐ நாட் பி இன் ஸ்கூல் அடுத்து நான் ஏன் பள்ளியில் இருக்கிறேன் ஒய் ஆம் ஐ இன் ஸ்கூல் நான் பள்ளியில் ஏன் இருந்தேன் ஒய் வாஸ் ஐ இன் ஸ்கூல் நான் ஏன் பள்ளியில் இருப்பேன் ஒய் வில் ஐ பி இன் ஸ்கூல் நான் ஏன் பள்ளியில் இல்லை ஒய் ஆம் ஐ நாட் இன் ஸ்கூல் நான் நேற்று ஏன் பள்ளியில் இல்லை ஒய் வாஸ் ஐ நாட் இன் ஸ்கூல் எஸ்டர்டே நான் பள்ளியில் ஏன் இருக்க மாட்டேன் ஒய் வில் ஐ நாட் பி இன் ஸ்கூல் இவ்வளோதான் விஷயம் அடுத்து ஒய் ஒய்லேருந்து வேர் வென் ஹவ் ஹூ நீங்கள் எழுதி ஃபில் பண்ணுறீங்க இந்த மூணு டென்ஸுக்கும் எழுதி நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கரைச்சி கொடுத்துடலாம் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு இங்கிலீஷில் வந்து பி வெர்பை நல்லா கற்றுக்கலாம் கூடிய வரையில் பி வெர்பை முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க நம்ம வந்து அடுத்த வகுப்பில் சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நலங்கிள்ளி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஆங்கில ஆசான்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகளை கவனிக்க இன்னும் வசதியாக இருக்கும் இதோடைய அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டை பாருங்கள் அதில் அந்த லிங்க்